உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். தமிழக அரசின் தடையை மீறி மாநகராட்சியில் பணி நியமனம். கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு அண்ணல் அம்பேத்கர் சுகாதார துப்புரவு மற்றும் பொது பணியாளர்கள் சங்க தலைவர் தமிழ்நாடு செல்வன் மனு. இதுகுறித்து தமிழ்நாடு செல்வன் கூறியதாவது, தமிழ்நாடு அண்ணல் அம்பேத்கர் சுகாதார துப்புரவு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் ஆகிய தமிழ்நாடு செல்வன் இன்றைக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் கோவை மாநகராட்சியில் வேலை செய்ய பணிபுரிகின்ற 3685 தினக்கூலி தொழிலாளர்களை பணிநிறுத்தம் சம்பந்தமாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளபோது கோவை மாநகராட்சியில் சமீபத்தில் 549 பணியிடங்களில் நிரப்புவதற்காக பத்திரிகையில் வெளியிடப்பட்டு அதில் 326 பணியிடங்களில் வெளியாட்களை நியமனம் செய்தார்கள். இதுகுறித்து எமது சங்கத்தின் சார்பில் தொழிலாளரை திரட்டி 3 நாள் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் காலியுள்ள 223 பணியிடங்களை நிரப்பக்கூடாது எனவும் கோவை மாநகராட்சியில் ஏற்கனவே பணிபுரிகின்ற 3685 தொழிலாளர்களை பணிநிரந்தரம் செய்துவிட்டு காலியுள்ள பணியிடங்களை அறிவிக்க வேண்டும் என்று நமது சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வைத்தோம். தற்சமயம் கோவை மாநகராட்சியில் பரவலாக இன்றைக்கு காலியுள்ள 223 பணியிடங்களை நிரப்புவதற்காகவும் தொழிலாளர் மத்தியிலே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அந்த பணியிடங்களை நிரப்பக்கூடாது எனவும் நீதிமன்ற நடவடிக்கை உள்ளதை மறுபரிசீலனை செய்து கொரோனா காலத்தில் பணியாளர்களுக்கு சிறப்புதவி வழங்க முடியாத கோவை மாநகராட்சி இன்றைக்கு 223 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று சொல்லி நம்ம சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனு செய்ய கொடுக்க வந்திருக்கிறோம். அதே போல ஏற்கனவே 326 பணியிடங்கள் நியமனம் செய்யப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட அருந்தி சமூகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தவிர பட்டதாரிகள் யாரும் இன்று வரை எந்த இடத்திலும் பணி செய்வதாக ஆதாரமில்லை. இவர்கள் எல்லாம் வீட்டுகளில் இருந்துட்டு சம்பளம் பெறுகிறார்கள். இவர்கள் இதே போல 223 பணியிடங்கள் நிரப்பினால் தாழ்த்தப்பட்ட அருந்தி சமூகத்தை குப்புறவு தொழிலாளிகள் யாரும் பணியமர்த்தப்படமாட்டார்கள். பிற்படுத்தப்பட்ட வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் வருவார்கள். வருகிறவர்கள் இவர்களுக்கு நூதன மோசடியில் அரசு பணி பெறுவதற்காக தான் இந்த ஒரு பணிக்கு வருகிறார்கள் தவிர இவர்கள் துப்புரவு பணி செய்வதற்காக யாரும் வரவில்லை. இந்த 223 போஸ்டிங் வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நம்ம சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த மனு செய்கிறோம் என்பதை கடந்த முறையே பணம் வாங்கிட்டு போட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை கிளம்பி பரவலாக இன்றைக்கு கூட இந்த பணி நியமனம் என்பது மிகப்பெரிய மோசடி தான். கடங்காலத்து ஊழல் தலைவர் தேடுகிறது. பண மோசடிகள் செய்துதான் பணிக்கு வந்தார்கள் தொழிலாளர்கள். பிற்படுத்த வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பகிரங்கமாக கூறுகிறார்கள், நாங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிய பணி, நாங்கள் துப்புரவு பணி செய்ய மாட்டோம் என்று சொல்லி ஆள் மாறாட்டத்தில் பெயரால இன்றைக்கு பணிகள் செய்கிறார்கள். இந்த 223 பணியிடங்களும் நியமனம் செய்தால் கூட தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த பணியை செய்ய வேண்டும், வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் வரமாட்டார்கள். இது இந்த பணி நியமனங்களால் மிகப்பெரிய ஊழலும் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது என்பதை நாம் தெரிவித்தோம்.